மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி பல்லடத்தில் நடைபெறும் மோடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் ஜி கே வாசன் அறிவிப்பு. பாஜக கூட்டணி பக்கம் சாய்ந்த சிறிய கட்சிகள் ஜி கே வாசன் ஏ சி சண்முகத்தை தொடர்ந்து ஜான் பாண்டியனும் இணைய உள்ளதாக தகவல். பாலாற்றின் குறுக்கே மேலும் ஒரு தடுப்பணை கட்டுகிறது ஆந்திரா. ஆந்திர அரசின் முயற்சியை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தடையாணை பெற வேண்டும். வட மாவட்டங்களின் நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வைகோ அறிக்கை. மோடி அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டத்தால் ராணுவத்தில் சேர தேர்வெழுதிய 2 லட்சம் இளைஞர்கள் பாதிப்பு. குடியரசுத் தலைவர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைவர் கார்கே கடிதம். தொகுதி பங்கீடு குறித்து திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே 2ம் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு வாரத்தில் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய திமுக திட்டம். அதிமுக கூட்டணியில் இறுதிக்கட்டத்தை எட்டுகிறது தொகுதி பங்கீடு. பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக தகவல். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை நீக்காவிட்டால் தொடர் போராட்டம். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. மதுரவாயல் அருகே 100 கோடி மதிப்பிலான அரசு நிலம் மீட்பு. சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு. அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு ரத்து. தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை இலங்கை நாட்டுடைமை செய்வதற்கு கண்டனம். பாம்பனில் நாளை கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. கட்டண உயர்வுக்காக சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்படும் பாசஞ்சர் ரயில்கள். வழக்கமான கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சி. மூப்பனாரின் எண்ணத்திற்கு எதிராக வகுப்புவாத பாஜக கூட்டணியில் வாசன் இணைந்திருப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். ஜி கே வாசனின் முடிவை மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது என்று அறிக்கை. பெங்களூரு வந்த இந்திய வம்சாவளி பேராசிரியர் நிதாஷா கவுலுக்கு அனுமதி மறுப்பு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்ப்பவர் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. டெல்லி புதிய மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கு. 7வது முறையாக அனுப்பப்பட்ட சம்மனையும் நிராகரித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். வீட்டின் மொட்டை மாடியில் பேருந்தை நிறுத்திய ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர். சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்க்கும் காட்சி. 200 கோடி ரூபாய் வாடகை கார் தொழிலிலும் கால் பதிக்கும் அதானி குழுமம். ஊபர் நிறுவனத்துடன் இணைந்து வாடகை கார்களை இயக்க பேச்சுவார்த்தை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.